Hey guys, welcome back to my channel. இப்போ நம்ம ஷோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா என்னோட பேர் பாரதி and இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுது பாத்தீங்க அப்படினா how to use your phone efficiently. அதாவது வந்து ஃபோன் மொபைல் யூஸ் பண்றவங்க ரெண்டே விதம்தான். ஒருத்தவங்க வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவலா ஒரு நாள் ஃபுல்லாமே ஃபோன் மட்டும் தான் யூஸ் பண்ற பீப்பிள்ஸ் வந்து இருப்பாங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா யூஸே பண்ணாத பீப்பிள்ஸ் இருப்பாங்க. இது இது வந்து நான் ஏன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருந்தேன். அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் மொபைலை. ஸோ அதை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத நான் ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தாட் வந்தது. ஸோ அதனால தான் பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால இந்த வீடியோ நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது மொபைல் ஃபோனோட யூசேஜை கம்மி பண்ணுறதுக்காக இட்ஸ் ரியலி ஒர்க் ஃபார் மீ. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து எல்லா ஆப்ஸுமே வச்சுருப்பீங்கல்ல. ஸோ எல்லா ஆப்ஸையும் வந்து எது யூஸ்ஃபுல்லானது எது யூஸ்லெஸ் இந்த மாதிரி நீங்கள் தனித்தனி ஃபோல்டர் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா லாக் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து மேலே கிளாக் இருக்குது, அதுக்கு கீழே வந்து வெதர் வச்சுருக்கேன், அதுக்கு கீழே வந்து ஹோம் ஸ்க்ரீனில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா கூகுள் வச்சுருக்கேன். அப்வியஸ்லி நமக்கு ஏதாவது தெரியலனா டக்குன்னு வந்து நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு லாக் எடுத்து விட்டோன்னே ஹோம் ஸ்க்ரீனில் கூகுள் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து கேலண்டர். ஸோ கேலண்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஷெடியூல் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு அவசியமாக தேவைப்படும். ஸோ அதனால் கேலண்டர் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, சேம் கூகுள் அந்த இதுதான். நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து சர்ச் பண்ணுறது அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து தேர்ட் ஒன்று என்ன இருக்குது அப்படின்னா செட்டிங்ஸ். அப்வியஸ்லி நம்ம செட்டிங்ஸ் வந்து அப்பப்போ நான் மாற்றுவேன். ஸோ அதுக்காக செட்டிங்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து கால்குலேட்டர் வச்சுருக்கேன், டக்குன்னு வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட்டர். அதுக்கு கீழே வந்து நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ஃபோல்டருக்கு நேம், தனித்தனி ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஆப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக எது யூஸ்லெஸ் எது யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் தனித்தனி பேர் போட்டு வைக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நான் ஹோம் ஸ்க்ரீனில் என்ன மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதிகமாக எதை யூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ அது ரிலேட்டடான ஆப்ஸ்லாம் நான் வந்து வச்சுருப்பேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நான் ஒரு ஃபோல்டரை தனியாக க்ரியேட் பண்ணி அதுக்குன்னு ஒரு பேர் வச்சு அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி என்னோடய மொபைலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த விதத்தில் பார்த்தோன்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து கீழே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஸ்டடி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதில் வந்து கூகுள் மீட் இருக்கு, அடாப்ட் ஸ்கேன் இருக்கு, கிளாஸ் ரூம் இருக்கு, பவர் பாயிண்ட் இருக்கு, ஜூம் இருக்கு, டிரைவ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் என்னோட ஸ்டடி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஆப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஃபோல்டரில் தனியாக போட்டு அதுக்கு டாபிக் வந்து ஸ்டடி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது பக்கத்துலேயே வந்து யூடியூப் ரிலேட்டடான இல்லைன்னா மணி ரிலேட்டடான பேங்க் ரிலேட்டடான மணி கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மணி ரிலேட்டடான ஆப்ஸ்லாம் வந்து ஒரு ஃபோல்டரில் போட்டு அதுக்கு வந்து தனியாக ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன். ஸோ மணி ரிலேட்டட் அப்படின்னே போட்டுட்டு அதில் வந்து யூடியூப் ஸ்டுடியோ இருக்குது, கூகுள் ஆக்சன்ஸ் இருக்குது, ஜிமெயில் இருக்குது, அப்புறம் பேங்க் ஆப் இருக்குது, அதுக்கப்புறம் கூகுள் பே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மணி ரிலேட்டடான ஆப்ஸ் இல்லையா? ஸோ நமக்கு இப்படி பார்க்கும்போது ஃபோல்டர் ஃபோல்டராக போட்டு வைக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சர்ச் பண்ண தேவை கிடையாது. அத்தனை ஆப் நம்ம இப்போ ஒரு 30-40 ஆப் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் போய் வரிசையாக உட்காந்து தேடிட்டு இருக்க முடியாதுல. இந்த மாதிரி ஃபோல்டர் ஃபோல்டராக போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம எதை அதிகமாக யூஸ் பண்ணுறோம், அதுதான் நம்ம வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வைக்க போகிறோம். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இப்படி போட்டு வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கடுத்து நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கடுத்து வந்து கான்டாக்ட்ஸ் இருக்குது, யாரோஸ் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து கால் லாக்ஸ் இருக்குது, மெசேஜ் இருக்குது, க்ரோம் இருக்குது, கேமரா இருக்குது. ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நான் எதெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேனோ அதெல்லாம் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் வந்து என்னென்னா நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்வைப் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு போனோம் அப்படின்னா அதில் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா சும்மா ஃபோல்டர் இந்த ஹோம் ஸ்க்ரீன் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்து நான் எது கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறதுலாம் அடுத்த ஃபோல்டரில் லைன் பை லைன் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த இதில் வந்து ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதுவும் நான் நேம் வைக்கல, ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல் மேனேஜர், கிளாக் இதெல்லாம் வந்து அந்த ஃபோல்டரில் வந்து நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து யூடியூப்க்கு வந்து எடிட் பண்ணுறதுக்காக எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டர் நேம் வந்து எடிட்டிங்னு போட்டு எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஸ்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். வில்லோ, ஃபோட்டோ கிரிண்டர், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் டவுன்லோடர், பிக்ஸ்ஆர்ட், பின்ட்ரெஸ்ட், கன்வா, கைன் மாஸ்டர். ஸோ இதெல்லாம் வந்து நான் எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்டர் போட்டு அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டருக்கு வந்து ஷாப்பிங் போட்டு மித்ரா, அமேசான், அதுக்கப்புறம் கேஷ் கரோ இதெல்லாம் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நான்
டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரியலைஸ் பண்ணி நான் போட்டது தான் இந்த ஃபோல்டர், வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன். வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டர் நேம் போட்டுட்டு அதில் இன்க்ளூடிங் யூடியூப்ல உட்காந்தோன்னா நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. நம்ம பார்க்க வந்தது ஒன்றா இருக்கும், ஆனால் வரிசையாக அது சஜஷன் சொல்லிட்டு நிறைய வீடியோ கட்டுவோம். ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு ஒரு 4 hours, 5 hours அப்புறம் தான் நமக்கே ரியலைஸ் ஆகும், ஓ மை காட் இவ்வளோ டைம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வேஸ்ட் ஆஃப் டைம்னே போட்டிருக்கேன் அந்த ஃபோல்டருக்கு நேம். ஸோ அதில் வந்து ஃபைல்ஸ் இருக்குது, மேப்ஸ் இருக்குது, ஃபோட்டோஸ், இதெல்லாம் வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவேன், எக்ஸ்ட்ரீமாக. ஸோ எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி போட்டு அதுக்கு ஃபோல்டர் நேம் வேஸ்ட் ஆஃப் டைம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம இப்போ இன்ஸ்டாகிராமை கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபோல்டர் நேம் வந்து தெரியும், வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நமக்கே ரியலைஸ் ஆகும், இதுக்குள்ளே நம்ம போகணுமா, வேஸ்ட் ஆஃப் டைம் நம்மளே போட்டிருக்கோம், ஸோ இதுக்குள்ளே போய் டைம் வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு தாட் வந்து தோணும். ஸோ கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணுறதுக்கு ஒரு டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ அதனால் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, வந்து ரேர்லி யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அது வந்து மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், எப்போவா தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் ப்ளே ஸ்டோர், அதுக்கப்புறம் ட்ரைனிங் இருக்குது, யூடியூப் மியூசிக், ஸ்னாப் ஸ்டோர், டிப்ஸ், மியூஸ் இதெல்லாம் வந்து மொபைல்லே வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அதெல்லாம் வந்து ரேர்லி யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆப்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஆப்ஸ் எல்லாம் வந்து ஒரு தனித்தனி ஃபோல்டராக போட்டு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு பெட்டர், பார்க்குறதுக்கும் க்ளீனாக இருக்கும். ஃபோல்டர் நேம் வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுல்ல. ஸோ செகண்ட் ஸ்டெப், செகண்ட் டிப் வந்து என்ன அப்படின்னா, நோட்ஸ், கீப் நோட்ஸ். நான் இங்கே காமிச்சேன் இல்லையா, பேஜில் நான் நோட்ஸ் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நமக்கு இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏதாவது நமக்கு ஐடியா வந்து தோணியிருக்கும். ஸோ எனக்கு வந்து எப்படி தோணும்னா, நம்ம இந்த வீடியோ பண்ணலாம், அந்த வீடியோ பண்ணலாம், இந்த டாபிக் பண்ணலாம், இந்த டாபிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பப்போ தோணும். ஸோ அப்பப்போ நம்ம நோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து அடுத்து இன்றைக்கி தோன்றது நாளைக்கு வந்து நமக்கு மறந்துடும் இல்லையா. ஸோ நமக்கு என்னெல்லாம் க்ரியேட்டிவாக தோணுதோ, க்ரியேட்டிவாக இல்லைனாலும் ஏதாவது தோணும்ல நமக்கு. ஸோ அது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை வந்து நீங்கள் நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அந்த இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கும் மறக்காது. அண்ட் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, எவ்ரி வெனஸ்டே, மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே அண்டு சண்டே, ஸோ இந்த இதெல்லாம் வந்து 3:00 வந்து வீடியோ ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமைண்டர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம மறந்தாலுமே ரிமைண்டர் வந்து நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக நோட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல எஃபெக்டிவான டிப் கூட சொல்லுவேன். தேர்ட் டிப் வந்து என்னென்னா, நீங்கள் அதிகமாக எந்த ஆப் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருக்குது. ஸோ நான் வந்து அந்த ஆப், அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹோம் பேஜில் வச்சுக்கிறது பெட்டர், நம்ம போய் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இருக்காது. ஸோ நீங்கள் எது அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்பை நீங்கள் ஃப்ரண்ட் பேஜில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது, யூஸ்ஃபுல்லான ஆப் மட்டும், ஓகேவா. டைம் வேஸ்ட் பண்ணுற ஆப் எதுவுமே நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வச்சுக்காதுங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு அதை பார்க்கும்போது அதை கிளிக் பண்ணி உள்ளே போகணும்னு தான் தோணும். ஸோ கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது. அண்ட் ஃபோர்த் டிப் வந்து என்னென்னா, டைம் செட் பண்ணி வச்சுக்கிறது. அதாவது அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் இல்லை யூடியூப் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூடியூப்பில் வந்து நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு எனக்கு ரியலைஸ் ஆகிறேன்னு வச்சுக்கோங்க, ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த யூடியூபுக்குன்னு வந்து நம்ம செட்டிங்ஸில் போய் யூடியூப் வந்து 1 day வந்து 1 hour யூஸ் பண்ணுறது பெட்டர், வாட்ஸ்அப்புக்கு வந்து 1 hour, எல்லாத்துக்குமே ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா, செட்டிங்ஸில் போய் டெவலப்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்ஸ்டாகிராம் அதில் போய் பார்த்தோம் அப்படின்னா, நான் இன்ஸ்டாகிராம் தான் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன், 4 hours யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, நாளைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீக்காக வந்து காட்டும். ஸோ அந்த மாதிரி காட்டும் போது நமக்கே தெரியும், ஓகே நம்ம இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்களே ரியலைஸ் ஆகும். ஸோ நம்ம கம்மி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து ஸ்டெப் எடுப்போம். ஸோ அதுக்காக ஒவ்வொரு ஆப்புக்குமே வந்து நீங்கள் டைம் செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி வைக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆப் வந்து அப்படியே ஒரு மாதிரி கிரே கலரில் ஆகிடும், அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓப்பன் பண்ண முடியும், திரும்ப நம்ம போய் செட்டிங்கில் போய் அந்த டைமை மாற்றினா தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அது வந்து கிரே கலரில் மாறிடுச்சு அப்படின்னா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்காது, ஒரு மாதிரி கிரேயாக இருக்கும். நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம்
ஒரு மாதிரி ஐயோ போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்காது. நமக்கு அட்ராக்டிவாக இருந்தால் தான் உள்ளே போகணும்னு தோணும். ஸோ அந்த ஆப் வந்து ஒரு மாதிரி கிரே கலரில் பிளாக் கலரில் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து உள்ளே போகணும்னு தோணாது. ஸோ இதுதான் வந்து டிப் நம்பர் 4. நம்பர் 5 என்ன பார்த்தீங்க அப்படின்னா அன்னெசசரி ஃபோட்டோஸ், வீடியோஸ் அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் வந்து உங்கள் மொபைலில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது தயவு செஞ்சு டெலீட் பண்ணிவிடுங்க. அப்படி வச்சுருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஃபோனோட என்ன சொல்கிறது ஸ்பீடு வந்து கம்மியாகிடும், ஹேங் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அன்னெசசரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஃபைல்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஒரு 15 minutes டைம் ஆகுமா அதை டெலீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஏதாவது தேவையில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணி க்ளீனாக வச்சுக்கோங்க உங்களோட ஃபோல்டரை. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸோ மச் கைஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்துக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.